ஸ்குவிட் கேமோட 7வது எபிசோடுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி 6 எபிசோடு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம அலியோட டெட் பாடியை ஒரு சவப்பட்டியில வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை அங்கிருந்து பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பாஸ் அங்கிருந்து கால் பண்ணி சோல்ஜர்ஸ் கிட்ட, அவனை புடிச்சிட்டீங்களா? இல்ல சார், தேடிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா புடிச்சிருவோம். சீக்கிரமா புடிங்க, விஐபி வரதுக்குள்ள அவனை புடிச்சாகணும். இப்ப கொரியன் லாங்குவேஜ்ல ஸ்குவிட் கேம்ங்கிற டைட்டில் போடப்படுதுங்க. கேமை விட்டு ஜேச்சி எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்கும் போது கேங்ஸ்டர் அந்த அக்காவை உள்ள பாக்குறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த மனுஷன் எப்படி வந்தான்னு சொல்லி ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கும் போது அந்த அக்கா என்ன செத்து போன உங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப பாஸுக்கு ஒரு போன் வருதுங்க, அதை அட்டன் பண்ணி அவர் பேசிட்டு இருக்காரு. சார், நீங்க இந்த கேம் விளையாண்டதுல ரொம்பவே சந்தோஷம். விஐபிஸ் எல்லாம் வந்துருவாங்க, ஹாஸ்ட் அவங்கள வர வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க யாரோ வந்திருக்க மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப அவர் அவரோட கன் எடுத்துக்கிட்டு, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட புல்லட் எடுத்து பார்த்தேன், அது கொரியன் போலீஸ் யூஸ் பண்ற ஒரு புல்லட், ஒரு போலீஸ்காரனுக்கு இங்க என்ன வேலை, இதை பாரு, நீ உள்ள எப்படி வந்தலாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ வெளியே போறதுக்கு கண்டிப்பா என்னோட பர்மிஷன் தேவைப்படும், என்னோட பர்மிஷன் இல்லாமலாம் உன்னால வெளியே போவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடிக்கிட்டு இருக்காரு. இவரும் நல்லா தேடி பார்த்துட்டு இருக்காரு, ஆனா நம்ம டிடெக்டிவ் வாங்க ஒரு இடத்துல ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. இவரும் தேடிட்டு அவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாருங்க. இப்ப பிளேயர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, எல்லார் கையிலயும் வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்க கொடுத்து விட்டுறாங்க. அதை போட்டு நம்ம கேங்ஸ்டர் சாமியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. அங்க உள்ள எல்லாருமே அதை சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம சாங்கியான அதை சாப்பிடாம ஏதோ ஒரு சிந்தனையிலேயே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு சாங்கு சொல்றாரு, இங்க பாரு, அந்த வயசான மனுஷனை நினைச்சு கவலைப்படாத, எப்படியும் அந்த மனுஷன் சாக வேண்டிய ஒரு ஆள் தான், சோ நீ அதை நினைச்சுலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, முதல்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அங்க 69 ஒரு நம்பர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை காமிச்சு, அவனோட பார்ட்னர் யார் தெரியுமா, அவனோட வைஃப் தான், அவங்க வைஃப் சாப்பிடுச்சுட்டு அவன் வந்து குற்ற உணர்ச்சி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான், அவன் எல்லாம் இருக்கும்போது உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல கரை ஒதுங்கின அந்த டெட் பாடி, டிடெக்டிவ் வாங்க ஒரு டெட் பாடியை தீக்கு போட்டார்ல கடல்ல ஸ்டார்டிங்ல சாவடிச்சு, அந்த டெட் பாடி கடல் ஒதுங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வந்தோன்னு பாஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. அந்த டெட் பாடி உள்ள டிடெக்டிவோட ஐடி கார்டு எல்லாம் வச்சு தீக்கு போட்டிருப்பாரு இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு டிடெக்டிவோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இப்ப திரும்பி 69 காட்டுறாங்க. அவர் போயிட்டு, இன்னும் எதுக்கு இந்த கேம் பைத்தியக்காரத்தனமா விளையாண்டுகிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம எல்லாருமே சாவணுமா, இந்த கேம் எல்லாருமே சேர்ந்து டெர்மினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாங்கு போயிட்டு செம்ம கத்து கத்துறாரு, பொண்டாட்டி இறந்து போயிட்டா, எதுக்காக டெர்மினேட் பண்றதுக்காகயா, இங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா, அவங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பைத்தியக்காரத்தனமா டெர்மினேட் பண்ண சொல்ற அப்படி சொல்லி அவனை புடிச்சு செம்மையா கத்தி விட்டுறாரு. இப்ப சாங்கியான அவர்கிட்ட இருக்கிற அந்த கடைசி கோலி அந்த தாத்தா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரு இல்லையா, அந்த கோலியவே பாத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல விஐபிஸ் எல்லாம் இங்க வராங்க. இப்ப பாஸ் போயிட்டு இன்னொருத்தர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரும் மாஸ்க் போட்டிருக்காரு. விஐபிஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னோன்னா அவர் மாஸ்க கழட்டி வைக்கிறாரு, ஆனா அவர் யாருன்னு காட்டல. இப்ப விஐபிஸ் எல்லாம் வந்தோன்னு நம்ம பாஸ் போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, எங்க அந்த கேம் நடத்துற ஹோஸ்ட்? அதுக்கு பாஸ் சொல்றாரு, அவருக்கு பர்சனல் வேலையா வெளியே போயிருக்காரு, சோ நான் தான் இப்பதைக்கு இந்த கேம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப விஐபிஸ் எல்லாம் சொல்றாங்க, இங்க பாரு, எங்களுக்கு எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் கண்டிப்பா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு பாஸ். இப்ப நைட் எடுத்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப பிளேயர்ஸ்ல ஒருத்தர் அந்த பாதிரியார் இருக்காருல, அவர் என்ன பண்றாருன்னா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ப்ரேயர் பண்ற சவுண்ட் கேட்டு எல்லாருமே எழுந்திரிச்சுக்கிறாங்க. இப்ப விஐபிஸ் இருக்கிற அந்த ரூம காட்டுறானுங்க, வேற லெவலா இருக்குதுங்க அந்த ரூம். விஐபிஸ் கிட்ட எல்லாம் பாஸ் சொல்றாரு, அடுத்த கேம் செம இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் அப்படின்னு சொன்னானா, அதுக்காக தானப்பா கடல் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது விஐபிஸ்ல ஒருத்தர் கேமராவை பார்த்துட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க முட்டா பயலே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அங்க 69 இருக்காரு இல்லையா, அவரு தூக்கு மாட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் மேல நான் கோடிக்கணக்கா கட்டிருக்கேன்னு இவர் சொல்றாரு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க, எதுக்கு அவன் மேல அவ்வளவு கட்டினான்னு கேட்டதுக்கு இந்த ஆளு சொல்றாரு, அவனோட நம்பர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா, 69 அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப குறும்புக்கார பயவுலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சார் நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே ரெடி ஆனோன்னா நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த விஐபிஸ்க்கு வெயிட்டர் கைஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு வெயிட்டரை நம்ம டிடெக்டிவ் வாங்க புடிச்சிட்டு உன்னோட ஷிப்ட் ஓவர் பண்ணு சொல்றாரு. அடுத்த சீன்ல அவன் அடிச்சு போட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து இவர் மாட்டிக்கிட்டு இவர் போன்ல உள்ள கேமரா ஆன் பண்ணி சட்டை உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப பிளேயர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்டு போடுறாங்க. லைட் வெளிச்சத்துல சாங்கியானு சாங்கு எல்லாம் எந்திரிக்கிறாங்க. அப்ப சவப்பட்டி எடுத்துட்டு உள்ள ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க சோல்ஜர்ஸ். எதுக்கு இவனுங்க சவப்பட்டி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சாங்கியான் பக்கத்துல பாக்குறாரு. 69 தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காருங்க. இப்ப அவரை சவப்பட்டியில போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது 17 இருக்கிற நம்பர் 16 மாறுது. அந்த பிக்கி பேங்க்லயும் காசு வந்து உழுதுங்க. வணக்கம், 5வது விளையாட்டு தொடங்க உள்ளது, அனைவரும் தயாராக இருங்கள். வணக்கம், 5வது விளையாட்டு தொடங்க உள்ளது, அனைவரும் தயாராக இருங்கள். இப்ப டிடெக்டிவ் வாங்க விஐபிஸ்க்குலாம் ட்ரிங்க்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த குறும்புக்கார விஐபி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரு டிடெக்டிவ் வாங்க கூப்பிடுறாரு. டிடெக்டிவ் வாங்க போயிட்டு ட்ரிங்க்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் குறுகுருன்னு பாக்குறாரு டிடெக்டிவ். இப்ப அந்த கேமோட ப்ளூ பிரிண்டை பாஸ் விஐபிஸ் கிட்ட காட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க வியந்து போறாங்க, அந்த மாதிரி இருக்குதுங்க அந்த கேமோட ப்ளூ பிரிண்ட். இப்ப அந்த பிளேயர்ஸ் கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க ஒரு ரூம்ல. அவங்களுக்கு எதிரில் ஒரு 16 பொம்மைகள், 16 பொம்மைகள்லயும் 1, 2, 3, 16 வரைக்கும் இருக்கு. உங்கள் எதிரில் இருக்கும் பொம்மைகளில் 16 எண்கள் உள்ளது, அதில் ஏதாவது ஒரு எண்ணினை நீங்கள்
தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப அங்க உள்ள விஐபிஸ் எல்லாம் பிளேயர்ஸ் மேல பெட் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குறும்புக்கார விஐபி இந்த வாட்டி நான் 96 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு 96 மேல பெட் கட்டுறேன்னு இவங்க காரணம் கேக்குறாங்க. 69 சொதப்பிட்டான், அதனால 96 ட்ரை பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் ஒவ்வொரு நம்பரா எடுத்துக்கிறாங்க. கடைசியா 1-16 இருக்கு. சாங்கியானும் இன்னொருத்தரும் இருக்காங்க. சாங்கியான் யோசிச்சுட்டு இருக்காரு, 1 எடுக்கலாமா இல்ல இல்ல வேணாம், 1 என்ன கேம்னே தெரியல, நம்ம எப்படி முன்னாடி ஆடுறது, சரி லாஸ்ட் எடுக்கலாமா, லாஸ்டும் எடுக்க முடியாதே என்ன பண்றது தெரியாம அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சரி 1 எடுக்கலாம் சொல்லி போயிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு, என் வாழ்க்கையில நான் எதுவுமே தைரியமா பண்ணது கிடையாது சார், சோ இந்த வாட்டி நான் தைரியமா முன்னாடி நின்று ஆடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 எடுத்துக்கிறாரு, இவர் 16 எடுத்துக்கிறாருங்க. அந்த 1வது நம்பர் எடுத்தாரு இல்லையா, அவர் தான் அந்த 96. இந்த விஐபி பெட் கட்டி இருந்தாரு இல்லையா, அவரு சே நான் பெட் கட்டுறவன் எல்லாம் 7.5 புடிச்சவனா இருக்கான்பா அப்படின்னு சொல்லி அவரு வெறுப்பாயிடுறாரு. அங்க இப்ப பாஸ் சொல்றாரு, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப கேம ஸ்டார்ட் பண்றாங்க. விஐபிஸ்க்கு முன்னாடி லைவா காட்டுறாங்க அந்த கேம். அந்த ப்ளூ பிரிண்ட்ல காமிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு 10 மடங்கு பெருசா இருக்குதுங்க அந்த கேம். இதெல்லாம் பார்த்துட்டு விஐபிஸ் பா கேம் வேற லெவலா போகும் போலயே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கேமோட ரூல்ஸ் சொல்றாங்க. இவங்க விளையாடுற கேமோட பேரு ஸ்டெப்பிங் கிளாஸ். இவங்க போக போற ஒரு பிரிட்ஜ் வந்து கிளாஸால கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை 2 விதமான கிளாஸ்ல கட்டியிருப்பாங்க. 1 டெம்பர்டு கிளாஸ், அந்த கிளாஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், 2 பேர் நின்னாலும் தாங்கும். இன்னொன்னு நார்மல் கிளாஸ், ஒருத்தர் நின்னாலே உடஞ்சு கீழே செத்துருவாங்க. இந்த குறும்புக்கார விஐபி டிடெக்டிவ் வாங்கிய மூஞ்சியவே பாத்துட்டு இருக்காரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அட போப்பா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்பர் 2 ஒரு லேடி போயிட்டு அவருக்கு ராங்கான கிளாஸ் குச்சனால இவங்களுக்கு கரெக்டான கிளாஸ் தெரிஞ்சிடும் இல்லையா, ஏன்னா 2 கிளாஸ் தானே. சோ இவங்க மீதி இருக்கிற டெம்பர் கிளாஸ்ல குதிச்சுட்டு அடுத்து எதுல குதிக்கலாம்னு கன்ஃபியூஷன்ல நின்னுகிட்டு இருக்காங்க. சரி குதிப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் குதிக்கிறாங்க. நார்மல் கிளாஸ்ல குதிச்சிடுறாங்க, கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப கணக்கு வாத்தியார் போய் நின்னுகிட்டு இருக்காரு. E2 = EQ2, probability = 2×3=2 அப்படினா ஏதோ சொல்லிட்டு இவர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காப்ல. யோ என்னையா பண்ற போயா அப்படின்னு பின்னாடி இருந்து கத்துறாங்க. இவரும் அப்படி இப்படி குதிச்சு குச்சு போயிட்டு இருக்காரு. டப்புன்னு நார்மல் கிளாஸ்ல கால் வச்சு கீழே வந்து செத்து போயிடுறாருங்க. இப்ப இன்னொருத்தர் போயிட்டு அந்த கணக்கு வாத்தியார் குதிச்சு குச்சு போனாரு, கடைசியா எதுல குதிச்சாரு மறந்துட்டேன், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் லெப்ட்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பின்னாடி இருக்கிறவங்க ஏ ரைட்டுப்பா, ஏ இல்லப்பா லெப்ட் பான்னு இவங்கக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே இவர் அந்த பாட்டிக்கிட்டே கேக்குறாரு, பாட்டி என்ன பாட்டின்னு, லெப்ட் தான்ப்பா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓகே பாட்டின்ட்டு இவர் லெப்ட்ல குதிக்கிறாரு, நார்மல் கிளாஸ் கீழே வந்து செத்து போயிடுறாரு. இப்ப அந்த பாட்டி சொல்லுது, அப்ப ரைட் தான் கரெக்டான இது போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு ரைட்ல. இப்ப அந்த விஐபி டிடெக்டிவ் வாங்கோட மேஸ்க கால்ட்ட சொல்றாரு, உன்னோட அழகான மூஞ்சி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல இந்த பாட்டியும் செத்து போயிருக்குது. இப்ப சாங்கியான கட்டுறாங்க. சாங்கியான் சாங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவங்க எல்லாம் குதிச்சு குதிச்சு போயிடுவாங்க, நம்ம எல்லாம் கடைசியா இருக்கிறனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கிளாஸ்ன்னு, சோ நம்ம சேஃபா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் சாங்கு ஒரு ட்விஸ்ட சொல்றாரு, அந்த டைமிங் குள்ள நம்ம கிராஸ் பண்ணி போகணும், இவனுங்க போயிட்டு முன்னாடி நின்றுட்டு லேட் பண்ணிட்டானுங்கன்னா டைமிங் முடிஞ்சிச்சுன்னா நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவருக்கு ரொம்பவே பயமா ஆயிடுதுங்க. இப்ப அந்த பாதர் யாரு ஃப்ரெண்ட்ல நின்றுகிட்டு இருக்காப்புல, அவரு அங்கேயே உட்காந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. யோ லேட் ஆயிட்டு இருக்கியா போயா அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அவர் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால பின்னாடி இருக்கிறவரு அவரை தள்ளி உள்ளான்னு போகும்போது பாதர் யாரு அவரை தள்ளி விட்டுறாரு, அவன் கீழே விழுந்து செத்து போயிடறான். இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு எது டெம்பர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, இப்ப அதுல அவர் கரெக்டா குதிச்சுட்டு கடவுளே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கிறவன் அவரை தள்ளி விட்டுறான். இப்ப அவனுக்கு பின்னாடி கேங்ஸ்டர் நின்னுகிட்டு இருக்காரு. அவன் கேங்ஸ்டரை பார்த்து யோ நீ என்ன அதே மாதிரி தள்ளி விட்டுற போற அப்படின்னு சொன்னோன்ன, உன வச்சு தாண்டா நான் வழியவே கண்டுபிடிக்கணும், சோ நான் உன தள்ளி விட மாட்டேன் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னா, நம்ம சாங்கியான கட்டுறாங்க. நம்ம சாங்கியான் ஷூ எல்லாம் கழட்டிட்டு லாஸ்ட் கிளாஸ் அப்படியே தாண்டி இருப்பாப்புல ஃபர்ஸ்ட் நம்பர், அதனால நம்ம சாங்கியான் போயிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்காரு, லெப்டா ரைட்டா லெப்டா ரைட்டான்னு. அப்ப இந்த சேபியா கக்கா சொல்றாங்க லெப்ட் அப்படின்னு சொன்னோன்ன, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லெப்ட் காக்கு வச்சு போயிட்டு இருக்காரு. இப்ப கேங்ஸ்டருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆள் சொல்றான் கேங்ஸ்டர் கிட்ட, எனக்கு தெரியும் எது டெம்பர் கிளாஸ் எது நார்மல் கிளாஸ்ன்னு கேங்ஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கேங்ஸ்டர் கேக்குறாரு, உனக்கு
எனக்கு உண்மையாலே தெரியுமா. ஆமா, கிளாஸ் கலர் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப பாருன்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு, அது நார்மல் கிளாஸ் கீழே வந்து செத்துறாரு. இப்ப கேங்ஸ்டர் சொல்றாரு, ஒன்னும் தெரியாம எதுக்குடா ஓவர் சீன் போடுறீங்க. இப்ப கேங்ஸ்டர் பாக்குறாரு, கேங்ஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் போனோம். ஆனா கேங்ஸ்டருக்கு கிளாஸ் தப்பாயிடுச்சுன்னா இறந்து போயிடுவாரு. சோ கேங்ஸ்டர் திரும்பி என்னாலாம் ஃபர்ஸ்ட் போக முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்க போய்க்கோங்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை பார்த்த விஐபிஸ் கேம் இதுக்கு மேல இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் போலயே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குறும்புக்கார விஐபி டிடெக்டிவ் வாங்க உன்னோட மாஸ்க கலட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப டிடெக்டிவ் வாங்க சொல்றாரு, அதெல்லாம் என்னால முடியாது, எப்படியும் நீங்க இங்க இருந்து நான் போகும்போது கொன்றுவீங்க, நான் சொல்றத செய்யலனா உன்னை நான் இப்பயே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நம்ம தனியா பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் வாங்க சொல்றாரு. இப்ப இவரு டிடெக்டிவ் வாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க உள்ள விஐபிஸ் எல்லாம், யோ எங்கயா போற, இங்க ஃபன்னா இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. நான் வேற ஒரு ஃபன்னுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு இருக்காரு அவரை கூட்டிக்கிட்டு. இப்ப டைம் 5 நிமிஷம் தான் இருக்கு, கேங்ஸ்டர் வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல விஐபியை காட்டுறாங்க, அவரு டிடெக்டிவ் வாங்க கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப டிடெக்டிவ் வாங்க துப்பாக்கி மோனையில அவரை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி வாக்கு மூலமும் போன்ல வாங்கிடுறாரு வீடியோவா. இப்ப கேங்ஸ்டருக்கு பின்னாடி இருக்கிறவன் கேங்ஸ்டரை தள்ளி உள்ளான்னு போறான், ஆனா கேங்ஸ்டர் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்ப கேங்ஸ்டருக்கு பின்னாடி டூட்டோல் அக்கா இருக்காங்க. டூட்டோல் அக்காவை பார்த்தோன்னா கேங்ஸ்டருக்கு பயமாயிடுது. டூட்டோல் அக்கா நான் உன விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சின்னு அவங்களும் கீழே விழுந்து செத்து போயிடறாங்க ரெண்டு பேரும். இப்ப பாஸ் பாக்குறாரு அந்த விஐபி ரொம்ப நேரமா மிஸ்ஸிங் ஆயிருக்கிறனால சோல்ஜர்ஸ்க்கு போன் பண்ணி விஐபி ரூம் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப 4 பேர் தான் உயிரோட இருக்காங்க, அதுல ஒருத்தர் கிளாஸ் கம்பெனில 30 வருஷமா வேலை செஞ்ச ஒரு ஆளு. அவர் சொல்றாரு, தம்பி கிளாஸோட கலரை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும், அது மட்டும் இல்லாம கிளாஸோட சத்தத்தை வச்சு என்னால அது டெம்பர்டு கிளாஸா நார்மல் கிளாஸான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து குதிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இதை நோட் பண்ண விஐபிஸ் இதெல்லாம் ஃபேர் கேமே கிடையாதுன்னு சொன்னோன்னு பாஸ் என்ன பண்றாருன்னா அந்த பிளேயரோட டீடைல்ஸ் செக் பண்றாரு. அதுல அவர் 30 வருஷமா கிளாஸ் கம்பெனில வேலை செஞ்சிருக்காருன்னு போட்டிருக்கு. சோ இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, லைட் வெளிச்சம் இருந்தா தானே நீ அது கலர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு, கிளாஸ் ஒர்க்கர் கிட்ட சாங்கு சொல்றாரு, 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு. தம்பி இப்ப நான் அது சவுண்டை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும், உங்ககிட்ட எதனா இருக்கான்னு கேக்குறாரு. யாரோ பாக்கெட்ல கை விட்டு பாக்குறாங்க. அப்ப சாங்கியன் கிட்ட ஒரு கோலி அந்த தாத்தா கொடுத்தது இருந்தது இல்லையா, அதை கொடுக்குறாங்க. அதை எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு, அப்பா இன்னொரு எதனா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் போயிட்டு பாக்குறாரு, டிடெக்டிவ் அங்க ஓடுறதை இவர் பாத்துறாரு பேஸ்மெண்ட் வழியா. சோ அவரை ஃபாலோ பண்ணி இவர் போயிட்டு இருக்காரு. இப்ப சாங்குவா காட்டுறாங்க, சாங்குக்கு முன்னாடி இருக்கிறவரு என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்னு சொன்னா நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுறான். அவர் கீழே உண்டி இறந்துறாரு. இப்ப இருக்கிறது ஒரு கிளாஸ், அது கன்ஃபார்ம் டெம்பர் கிளாஸ் தான். சோ அது வழியா குதிச்சு போயிடுறாரு. இப்ப 8 செகண்ட் தான் இருக்கு. சேபியா காக்காவும் குதிச்சு போயிடுறாங்க, சாங்குவும் குதிச்சு போயிடுறாருங்க. ஜீரோன்னு வந்துருது இப்ப டைமிங். இவங்க திரும்பி பாக்குறாங்க, அந்த இடம் அப்படியே பிளாஸ்ட் ஆகுதுங்க. அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து இவங்களை அப்படியே ஒராசிட்டி அப்படியே குத்தி கிழிச்சிட்டு போயிட்டு இருக்குங்க. இப்ப சோல்ஜர்ஸ் கீழே போய் பாக்குறாங்க, ஆக்சிஜன் கேன் ஒன்று காணாம போயிருக்கு. சார் தண்ணி வழியா எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. இப்ப நம்ம டிடெக்டிவ் வாங்க அங்க தண்ணியில இருந்து முங்கி எந்திரிக்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. 8th எபிசோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், லவ் யூ ஆல், பை பை.